My name is Kavin. My NEET score is 572. My NEET rank is 1098. I studied in Notre Dame of Holy Cross School, Mundukallur. My institute is Times Institute, SALEM, Fairlands. First of all, now on the thank my parents and teachers. I know success ko vandu mulka mulka avanga dhaan kaaranam. And time is very good. Its material is like fantastic. அத ஃபாலோ பண்ணால் மட்டுமே வந்து இந்த சக்ஸஸ் எனக்கு கிடைச்சிது. ஆக்சுவலி எங்கள் பேட்ச் பார்த்தீங்கன்னா கோவிட் சுச்சுவேஷனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 11th 12th ஃபுல் ஸ்கூலிங்குமே லாக்டவுனில் தான் போச்சு. ஸோ அந்தளவுக்கு எங்களால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாதனால ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எங்களால் நீட் எதுவும் சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் தட் வி பிளான் ஃபார் ரிப்பீட்டர். நெக்ஸ்ட் வி ஜாயின்ட் டைம் இன்ஸ்டியூட். ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு பயம் பதட்டம் எல்லாம் இருந்துச்சு. கோவிட் சுச்சுவேஷனில் எதுவுமே வந்து ஸ்கூலிங்கில் அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. கோவிட் சுச்சுவேஷன் அந்தளவுக்கு பேடாக இருந்ததுனால ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஸோ எங்களால் நீட் மாதிரியான பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பேரியராக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆச்சு டைம் இன்ஸ்டியூட்டில். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து கேர் எடுத்துக்கிட்டாங்க. தான் பசங்கள் மாதிரியே ட்ரீட் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போக 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 இனிஷியல் டேஸில் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்தது. நிறையா மெட்டீரியல்ஸை தாண்டி நாலேஜ் இன்ஃபர்மேஷனாக நிறையா சொல்ல ஆரம்பித்தாங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. போக போக மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் NCERT ப்ளஸ் அடிஷ்னல் புக்ஸ் அதை எல்லாமே வந்து கவர் பண்ண ஆரம்பித்தாங்க. டெய்லி டெய்லி 8:30 ஸ்டார்ட் ஆரம்பிச்சுன்னா டெஸ்ட்டு டெய்லியும் ஒரு 8:30 to 9:30 கம்பல்சரி டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லியும் அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு எங்களால் வந்து அதுக்கான கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் அப்டேட் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து பார்ட் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் அண்டு குமுலேட்டிவ் டெஸ்ட், இது எல்லாமே வந்து எங்கள் ஸ்கோர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுது. அப்புறமா வந்து எங்கள் கிளாஸஸ் வந்து 8:30 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 6:30 வரைக்குமே எங்களுக்கு ஃபுல்லாகவே இருந்துச்சு. கோவிட் சுச்சுவேஷன்னால் ஒரு 2 months 3 months லாக்டவுன் இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸஸுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் தான் எல்லாமே. நார்மல் போர்டில் சொல்லித்தராமல் PPT மூலியமாக கம்யூனிகேட் பண்ணி டீச்சர்ஸ்லாம் வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு வந்து அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் ஷேர் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. PPT வச்சு ஒவ்வொரு ஸ்லைடாக வந்து மூவ் பண்ணி எங்களுக்கு வந்து இருந்துச்சு. நாங்கள் அதை மிஸ் பண்ணாலுமே எங்களுக்கு வந்து தனியாக கேர் எடுத்து 6:30 8:30 வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சு அதை மூவ் பண்ணாங்க. ஸோ கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணாலுமே இங்கே வந்து கேர் எடுத்து ஒவ்வொன்றா வந்து டாபிக்லாம் சொல்லித்தராங்க. ப்ளஸ் ஏர் கண்டிஷனல் கிளாஸ் ரூம்ஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து டீசெண்டாக இருந்துச்சு. ஃபேக்கல்டிஸ் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணதுனால எங்களால் வந்து எல்லா டவுட்ஸ் எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எந்த டைம்னாலும் போய் கேட்குற மாதிரி இருந்தது. அவங்களும் வந்து எஃபர்ட் ரொம்ப போட்டாங்க. எங்களோட அவங்க அதிக எஃபர்ட் போட்டு எங்களை வந்து சொல்லிக் கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ரிப்பீட்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டைம் இன்ஸ்டியூட் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்க வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே நம்ம வந்து டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் தனியாக ஒரு கியூஆர் கோட் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எனி டைம்ஸ் எங்களுக்கு வந்து அந்த சம் எப்படி போடணும்னு தெரியலனா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நாங்கள் எனி டைம் 24 hours சர்வீஸ் இருக்குது. எனி டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த கொஷினுக்கான சொல்யூஷன் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எனி டைம்ஸ் பார்த்து எத்தனை டைம் வேணால் பார்த்து ரிப்பீட் பண்ணி அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ட்ரெயின் ஆகிக்கலாம். டீச்சர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணணும்னு இல்லை. ப்ளஸ் அதுலேயும் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இது மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாக எங்களுக்கு இருந்துச்சு. நார்மல் டெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸாக இல்லாமல் வீடியோ மூலியமாக வந்து நடத்துகிற ஒரு டீச்சர் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அதில் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டி எதுவும் இருக்காது. டெக்ஸ்ட்டோடு அவங்க டீட்டெயில்டாக வந்து பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் காமிப்பாங்க.